திரைப்பட இயக்குநரும் தயாரிப்பாளருமான சங்கர் மற்றும் திரைப்பட நடிகர் வடிவேலு இடையிலான பிரச்சனை சுமூகமாக தற்போது பேசி தீர்க்கப்பட்டிருக்கிறது. இயக்குநர் சங்கர் எஸ் பிக்சர்ஸ் சார்பில் இம்சை அரசன் 23 புலிகேசி 2 பாகத்தை இம்சை அரசன் 24 புலிகேசி என்ற பெயரில் தயாரித்தார். சிம்புதேவன் இயக்க வடிவேலு நாயகனாக இந்த படம் உருவானது. ஆனால் இடையில் இயக்குநருக்கும் வடிவேலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. இதனால் பல கோடிகளை இழந்ததாக கூறிய சங்கர் தயாரிப்பாளர் சங்கத்தில் வடிவேலு மீது புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பிரச்சனை முடியும் வரை வடிவேலுவால் புதுப்படங்களில் கமிட் ஆக முடியாமல் போனது. தற்போது இந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக முடித்திருக்கின்றனர். இது குறித்த தயாரிப்பாளர் சங்கத்தின் அறிக்கை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள சங்கர் 23 புலிகேசி 2 பாகம் படத்தில் நடித்த வடிவேலு மீது புகார் அளித்திருந்தார். மேற்படி புகார் சம்பந்தமாக வடிவேலு மற்றும் சங்கரிடம் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்வு கண்டிருக்கின்றனர். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மீண்டும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.